ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பயோட்டின் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் அது ஸ்ட்ராங்காக ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் பயோட்டின் ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற லட்டுவில் சேர்க்க போகிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே பயோட்டின் அதிகமாகவே இருக்குது. இது முடிக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சருமத்துக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் கால் கப் அளவு பாதாம், கால் கப் அளவு வால்நட், கால் கப் அளவு சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதாவது சூரியகாந்தி விதையை சேர்த்துக்கோங்க. கூடவே கால் கப் அளவு மெலன் சீட்ஸ், அது கூடவே பூசணி விதை ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ளாக்ஸ் சீட் அதாவது ஆளி விதையும் சேர்க்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆளி விதை சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் நிலக்கடலை, எள்ளு இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம். இந்த லட்டு டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது தலைமுடிக்கு அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணும். கூடவே நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸும் எடுத்துக்கிறணும், நல்ல உடற்பயிற்சியும் தேவை. அப்போ தான் நம்மளுடைய ஸ்கின்னும் அதுக்கப்புறம் ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த லட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக முடி கொட்டுற பிரச்சனைலாம் வரதா செய்யும். அதனால் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா தான் அரைக்கணும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஃபேன் காற்றை வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட இதில் சூடு இல்லை. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நம்ம சீட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால அதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம இதில் நெய் எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை. அரைச்சதுக்கப்புறமா கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 4-5 பேரிச்சம்பழங்களை விதை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து மெஜோல் டேட்ஸ் சேர்த்துருக்கேன், அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக அரைப்படும். கூடவே கால் கப் அளவு வெல்லம், கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்பவே இஷ்டப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இதை லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்க்குறதுக்கு பவுடர் மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம இதில் டேட்ஸு வெல்லம்லாம் சேர்த்துருக்கோம், ப்ளஸ் அதிலிருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம். அதனால் நம்ம ஈஸியாக லட்டு பிடிக்க முடியும். அவ்வளோதான், இதே போல் எல்லா லட்டுகளும் தயார் பண்ணி வச்சிடலாம். இது எப்போ சாப்பிட்ணும்னு டைமிங்லாம் இல்லை, உங்களுக்கு எப்போ விருப்பமாக இருக்கோ அந்த டைமில் சாப்பிட்டுக்கோங்க. இது ஹெவியான லட்டுன்றதுனால ஒன்றுக்கு மேலே சாப்பிட வேண்டாம். இதே போல் நிறைய ஹெல்த்தியான லட்டு ரெசிபீஸ் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடர்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.